வறட்சி நேரங்களில் விவசாயிகளுக்கு கை கொடுத்த காப்பீடு திட்டத்தை மத்திய அரசு கைவிடும் முடிவால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். காவிரி நீரையே நம்பியுள்ள டெல்டா விவசாயம் மழை வெள்ளம் மற்றும் வறட்சி உள்ளிட்ட காரணங்களால் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த பாதிப்பில் இருந்து விவசாயிகளை காப்பாற்றும் வகையில் மத்திய அரசு பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நேஷனல் கிராப் இன்சூரன்ஸ் திட்டம் என்ற பெயரில் தனியாரிடம் பயிர் காப்பீட்டு திட்டத்தை ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் புதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் மத்திய அரசை மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்க வந்து விவசாயத்துல லாபம் இல்லாத நஷ்டப்பட்டாலும் அரசிற்கு கவலை இல்லை என்று மத்திய அரசு தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தை பின்வாங்கியுள்ளது என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் விவசாயிகளை வந்து நிச்சயமாக ஒரு அழிவுக்கு ஆளாக்கி உற்பத்தியை இல்லாமல் செய்து வேளாண் பொருளாதார நாடு இந்தியாவை ஒரு கார்பரேட் செக்டரை வைத்துக் கொண்டு ஐடி கம்பெனிகளை வைத்துக்கொண்டு இந்தியனுடைய ஜிடிபியை காமித்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்திய அரசு நிறைந்த பொருளாதாரத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற விவசாயிகளை அழிப்பதற்கு இந்த திட்டத்தை பின்வாங்கியிருக்கிறார்கள். தமிழகத்தின் 7 மாவட்டங்கள் வழியாக எரிவாயு குழாய் பதிக்கும் கெயில் திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கெயில் திட்டத்திற்கு தடை விதித்து தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளிட்ட 7 மாவட்ட விவசாயிகள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்த இந்த தீர்ப்பு விவரம் குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். இந்திய எரிவாயு கழகம் கெயில் நிறுவனத்தின் சார்பில் கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரு வரை எரிவாயு குழாய்கள் பதிக்கும் பணி தமிழகம் வழியாக செயல்படுத்துவதற்காக தமிழக அரசிடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்த எரிவாயு குழாய் பதிக்கும் பணி தமிழக விவசாயிகளின் நிலங்களின் வழியாக செல்லக்கூடாது என்று தமிழக அரசு கடந்த ஏப்ரல் மாதம் 2 தடை விதித்தது. இதனை எதிர்த்து மத்திய அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ராஜேஷ்குமார் அகர்வால் மற்றும் நீதிபதி சத்ய நாராயணன் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை வெளியிட்டது. தமிழ்நாட்டிற்கு தென்னிந்தியாவில் 2011 மாநில அரசாங்கமோடு மத்திய துறை அமைச்சகம் மற்றும் கெயில் இந்திய நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கின்ற மக்களுக்கும் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று ஒப்பந்தமிட்டு 310 km வரை முதல் கட்டமாக ₹900 கோடி முதலீடு செய்யப்பட்டு 600 கோடி ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டு அந்த திட்டத்தை அமுல்படுத்தி வந்த நிலையில் திடீரென்று தமிழ்நாடு அரசாங்கம் நீங்கள் விவசாயிகளுடைய எதிர்ப்பு இருப்பதால் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் மேலும் தேசிய நெடுஞ்சாலை வழியிலே ஓரத்திலே இந்த திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்றும் கூறி ஒரு ஆணையிட்டிருந்தார்கள். அந்த ஆணையை எதிர்த்து மத்திய அரசாங்கம் சார்பிலும் கெயில் இந்திய நிறுவனம் சார்பிலும் நாங்கள் அதை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கானது விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பிற்காக மாண்புமிகு முதன்மை அமர்வு பெஞ்ச் முன்பு தீர்ப்பிற்கு வந்தது. அந்த தீர்ப்பிலே ஏற்கனவே இது தேசிய பொதுநலன் சார்ந்த திட்டமாக இருப்பதாலும் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களாக இருப்பதாலும் மாநில அரசாங்கம் உரிய ஒத்துழைப்பு அளித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. தமிழக அரசு விவசாயிகளுடைய பொறுப்பு கூட்டத்தை நடத்தி தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக சட்டப்பேரவையிலே கெயில் நிறுவனம் இந்த தேசிய நெடுஞ்சாலையில்தான் குழாய் பதிக்க வேண்டும் விவசாயிகளுடைய நிலங்களிலே பதிக்கக்கூடாது என அறிவித்தார்கள். அந்த உத்தரவை எதிர்த்து இந்த ரிட்மனு கெயில் நிறுவனத்தால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிலே அவர்களுக்கு ஆதரவாக செயலுறுத்து உத்தரவாக முதன்மை பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது. இதில் சில சங்கதிகள் விடுபட்டுள்ளன. அதை முதன்மை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வர மறுபரிசீலனை மனு இந்த நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்ய நாங்கள் முடிவு செய்துள்ளோம். மேலும் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து இந்த உத்தரவை நீக்கரவு செய்து முடிந்த இடங்களிலெல்லாம் நேஷனல் ஹைவேல கொண்டு போகிறது, அதற்கு வழியில்லாத இடங்களில் பட்டா நிலங்களில் கொண்டு போகலாம் என்ற எங்களது நியாயமான கோரிக்கையை நிலைநாட்டுவோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் மற்றும் கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு எரிபொருளை கொண்டு செல்வதற்காக எரிவாயு கொண்டு செல்வதற்கான இந்த குழாய்கள் பதிக்கும் பணியின் காரணமாக பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்த பணி ஏற்கனவே 700 கோடி ரூபாய் அளவிற்கு செலவிடப்பட்டுள்ள சூழ்நிலையில் இதனை நிறுத்த முடியாது என்று குறிப்பிட்டு தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சத்தியாக ஒளிப்பதிவாளர் ராம்குமார் பிரகாஷ்.
உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என ஈரோடு மக்களவை தொகுதி எம்பி கணேசமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார். இது விவசாயிகளுக்கு பெரிய பெரிய பாதிப்பையும் அவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிற ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. கடந்த முறை கெயில் நிறுவனம் இந்த முயற்சி விவசாயிகள் ஒன்று திரண்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி மாநில அரசாங்கத்திற்கு உண்மையை புரிய வைத்து மாநில அரசாங்கமும் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் கெயில் குழாயை விவசாய நிலங்களிலே அளிப்பதன் மூலம் என்பதை உணர்ந்து அவர்களும் நீதிமன்றத்தில் விவசாயிகளுக்காக பாதித்த இந்த வழக்கு விவசாயிகளுக்கு பாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். மேல்முறையீடு செய்வதற்கு அரசாங்கமும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்து கேட்டு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்ட விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்க்கலாம். உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு பல்லாயிரம் கோடி ரூபாய்களை ஆண்டுதோறும் சம்பாதிக்கிற பன்னாட்டு நிறுவனங்களின் ஒரு பகுதியாக இருக்கிற கெயிலுக்கு சாதகமாகவும் 2-3 ஏக்கர் நிலங்களை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்துகிற பல்லாயிரம் ஏழை உழவர் குடும்பங்களுக்கு இடியாகவும் விழுந்திருக்கிறது. இந்த தீர்ப்பு ஏழை விவசாயிகளுக்கு பாதகமானது, 1000 கோடி லாபம் ஈட்டும் ஒரு நிறுவனத்துக்கு சாதகமானது. தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து அரசியல் ரீதியாக மத்திய அரசு இதில் ஒரு முடிவெடுத்து விவசாயிகள் நலனை பாதுகாக்க வேண்டும். கெயில் நிறுவனம் விவசாய நிலங்களின் கூட்டத்தை தடுத்து அதற்கு ஒரு தீர்வு ஏற்படும் வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த வகையில் உயர்நீதிமன்றத்தில் இன்று விவசாயிகளுக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பினால் சுமார் தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் அந்த 7 மாவட்ட விவசாய மக்களும் பெரும் பாதிப்படைவார்கள். தமிழக அரசு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு விவசாயிகளுக்கு தகுந்த நீதி கிடைக்க ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏதாவது ஒரு விதத்திலே கெயில் நிறுவனம் வந்து எங்களை விவசாயிகளை தொந்தரவு செய்யுமேயானால் எங்களுடைய முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி அனைத்து அரசியல் கட்சிகளையும் முன்னிறுத்தி எங்களுடைய போராட்டத்தை அறப்போராட்டமாக செய்வோம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுவே வந்து இறுதி தீர்ப்பாக எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது வந்து இந்த தீர்ப்பு சம்பந்தமா நாங்க வந்து மறுசீராய்வு மனு ஒன்று தாக்கல் செய்ய போறோம்ங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு ஒன்று போட போறோம். அது இல்லாம உச்ச நீதிமன்றத்திற்கும் அப்பீல் பண்ணுவோம். அது இல்லாம தொடர்ந்து வந்து மாநில அரசுகளோட ஒத்துழைப்பு கூட மாநில அரசுகளை கலந்து ஆலோசிச்சு இந்த திட்டத்து சம்பந்தமா நாங்க போராட்டங்களை தொடர்ந்து